வணக்கம். அடியே நவீனாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, பெயரின் இன்சியலும் வெற்றியின் ரகசியம். என்ன சார் இன்சியல், அப்படி என்ன சார் வெற்றியின் ரகசியம் இருக்கான்னா, கண்டிப்பா இருக்கு. ஒரு ஜாதக ரீதியாகவே அந்த இன்சியலை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு வளர்ச்சி வெற்றி இருக்குங்கிறது ஒரு தாந்திரிகமான முறை தான். நிறைய பேர் இதை பயன்படுத்தி ஒரு நல்ல சூட்சமமான வளர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கான விரிவான விவரங்களை தான் இப்போ நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். கண்டிப்பா கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்சியல்ல நிறைய விதங்கள் இருக்கு, அது என்னென்னங்கிறத முதல்ல ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். சிலர் இரண்டு இன்சியல் போட்டு போடுவாங்க, அவங்க ஊர் பேரு, அப்புறம் அவங்க அப்பா பேரு, அப்புறம் இவங்க பேர் இன்சியல் இருக்கும், அப்புறம் இவங்க பேர். சிலர் அம்மாவோட இன்சியல் அப்பாவோட இன்சியல் சேர்த்து போடுவாங்க, சில பேருக்கு பின்னாடி இன்சியல் போடுவாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி, உதாரணத்துக்காக அவர் வந்து பேருக்கு பின்னாடி தான் அவருடைய இன்சியல் போட்டிருப்பார். அதே போல நிறைய பேர் இன்சியல் இல்லாமல் எழுதியிருப்பாங்க, பேர்கள் இருக்கும், இன்சியலே இருக்காது, இருக்கும், அவங்க அது போடாமல் அது போடுவாங்க, அது ஒரு வெற்றியாக இருக்கும் அவங்களுக்கு. சிலர் இன்சியல் வந்து தமிழ் இருக்கும், உதாரணத்துக்கு பா விஜய், கவிஞர் மு மேத்தா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் தமிழ்ல இருக்கும் இன்சியல். அப்போ இதெல்லாம் எந்த காரணத்தினால இப்படி அமையுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல ஒருத்தருக்கு தமிழ்ல இன்சியல் அமையணும் அப்படின்னா அவங்க லக்னத்துக்கு அல்லது லக்னாதிபதிக்கு சந்திரனுடைய தொடர்பு இருக்கணும், அப்போதான் தமிழ்ல இன்சியல் அமையும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், உங்க ஜாதகத்துல நாலாம் அதிபதி பலமா இருக்கணும், அவங்க தமிழ்ல இன்சியல் போட்டுக்கலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கும் அது, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். அது ஒரு மறைமுகமான தாந்திரிக பரிகாரம் தான், இது ஒரு ஆக்டிவேஷன் தான், இதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சிலர் வந்து உங்க ஜாதகப்படிதான் இது எல்லாமே, அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த தமிழ்ல இன்சியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ப்பு பிராணிகள் மேல தீராத காதல் இருக்கும். ஏன்னா நாலாம் இடம் தான் வளர்ப்பு பிராணி, நாலாம் அதிபதி பலம் பெறுவது என்பது நமக்கு ஒரு நல்லதுதான், சுகம், சுகஸ்தானத்தை சொல்லுவோம். காலச்சக்கரத்துக்கு நாலு கூடியவர் சந்திரன், அவர் வந்து சந்திரன் தான் தமிழுக்கான காரகர், முழுமையான காரகர் சந்திரன். அந்த நட்சத்திரத்துல தமிழுக்கான காரகம் வந்து காரக நட்சத்திரம் வந்து அஸ்தம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதிகள் இருக்குங்க ஜோதிடத்துல. அப்போ இன்சியல் வந்து நமக்கு தமிழ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா, இப்ப பாருங்க அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல இன்சியல் இருக்கிறவங்க கூட சில நேரம் ஃப்ரெண்ட்ஸா வந்துருவாங்க, வராம போக மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் வந்து என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இரா சங்கர் அப்படின்னு தமிழ்ல தான் போட்டிருப்பார். சங்கர்னு இருக்கும், இரா இரா, ராமசாமிக்கு இரா ரா அப்படின்னு சங்கர் அப்படின்னு போட்டிருக்கும். இப்படி இதெல்லாம் எதனால வருதுன்னா, அவங்களுக்கு நாலாம் இடம் இயற்கையாகவே பலம் பெற்றிருக்கும், நாலாம் இடம் வலிமையாக இருக்கும் அப்படின்னா அது மிகையே அல்ல. இன்சியல் வந்து பேருக்கு பின்னாடி இருக்கும் சிலருக்கு. அவங்கெல்லாம் எப்படி, யாரெல்லாம் இப்படி வச்சுக்கலாம், இல்லை யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா, உங்க ஜாதகத்துல குரு, சூரியன் அல்லது ஒன்பதாம் அதிபதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, உங்க ஜாதகத்துல குரு, சூரியன் அல்லது ஒன்பதாம் அதிபதி, இவங்க யாராவது கெட்டு போயிட்டா உங்க இன்சியல பின்னாடி, பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறது பெரிய வளர்ச்சி, ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். சார் குருவும் எனக்கு நீசம், சூரியனும் கெட்டு போச்சு, 6-8 12 மறைஞ்சிருச்சு, என் ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி பலம் இழந்துட்டாருன்னா உங்க பேர் எழுதி இன்சியல பின்னாடி. இதெல்லாம் சூட்சமங்கள், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். இது வந்து இதுல மூட நம்பிக்கைகளுக்கோ வேற எதுக்கோ வேலை இல்லை. பிளானட் பொசிஷன் இப்படி இருக்கும்போது நம்ம இதை தாந்திரிகமா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதே போல இன்சியல்ல அம்மா அப்பா ரெண்டு இன்சியலும், தந்தையாரோட இன்சியல் தாயாரோட இன்சியல் ரெண்டுமே போட்டிருப்பாங்க. இவங்க யாரெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னா, யாராவது கடக ராசியில பிறந்திருந்தாலோ, சிம்ம ராசியில பிறந்திருந்தாலோ, மேச லக்னம் மேச ராசியில பிறந்திருந்தாலோ, கன்னி லக்னம் கன்னி ராசியில பிறந்திருந்தாலோ, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட அப்பாவோட இன்சியலும் அம்மாவோட இன்சியலும் மேக்சிமம் இருக்கும். இது வந்து ஒரு முறை. இந்த அம்மாவோட இன்சியலும் அப்பாவோட இன்சியலும் மேக்சிமம் இருக்கிறதுக்கான கிரக சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் கஜகேசரி யோகம் இருக்கோ,
குருவுக்கு சந்திரன் 4, 7, 10 யாருக்கெல்லாம் கஜகேசரி யோகம் இருக்கோ அவங்க எல்லாம் தாய் தந்தையினுடைய இன்சியல போட்டுக்கலாம். அப்பா இன்சியல் முதல்ல, அம்மா இன்சியல் பின்னாடி, இப்படி போட்டுக்கலாம். அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். இது வந்து பிரமாதமான ஒரு கண்டென்ட்டுங்க. யாருக்கெல்லாம் சூரியனும் செவ்வாயும் ஒன்னா இருக்கோ, யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதியும் செவ்வாயும் ஒன்னா இருக்கோ, யாருக்கெல்லாம் லக்னாதிபதியும் சூரியனும் ஒன்னா இருக்கோ, இவங்க எல்லாம் பேருக்கு முன்னாடி ஊர் பெயரை போட்டுக்கலாம். ஊர் பெயரை போட்டுக்கொள்ளலாம். ஊர் பெயரை போடும்போது அவங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி அப்படிங்கிறது ஒரு பலம். ஊர் பெயர் முன்னாடி அவினாசி ஜோதிலிங்கம் அப்படின்னு, இப்ப எனக்கு ஒரு பேர் இருக்கும் ஜோதிலிங்கம், முன்னாடி ஊர் பெயர் இருக்கும் அவினாசி ஜோதிலிங்கம். இப்படி ஜாதக ரீதியாகவே இருக்கிற நிலைப்பாடுகள்ல தான் நம்மளுடைய பெயர் அமைப்பை ஏற்படுத்திக்க முடியும், இல்லை இருக்கும். சரி, இப்படி பெயர் அமைப்பை ஏற்படுத்திக்கிறது மூலியமா ஒரு வளர்ச்சியோ வெற்றியோ கண்டிப்பா நம்மள 10% அது உதவி செய்யும். அது முழுக்க முழுக்க அதுவே உதவி செய்யும் சொல்ல முடியாது. ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நம்மளை தண்ணி தெளிச்சு எழுப்புற மாதிரி ஒரு 10% நமக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். போதுமே, இதுல 10, இதுல 10 ஒரு 30-40 மார்க் கிடைச்சா பாஸ் பண்ணிடலாமே. அப்படி எங்கெங்கெல்லாம் நமக்கு லூப் ஹோல் இருக்கு, பிரச்சனை இருக்கோ, அதை பூரா ஃபில்டர் பண்ணி நம்ம ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி சரியான ஒரு முறையை ஏற்படுத்திக்கிறது நல்லது. நிறைய பேர் நியூமராலஜி பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்காங்க, யாருமே கெட்டு போகலை. ஏன்னா வந்தாங்க, நம்ம பார்த்தோம் கடமைக்குன்னு, யாருக்குமே நம்ம ஜாதகம் பார்க்கறது இல்லை. ஆழமா டீப்பா அற்புதமா பார்க்கணும். நான் பார்க்குற முறை எல்லாரையும் திருப்திப்படுத்தியிருப்பேனான்னா அது எனக்கு தெரியலைங்க. கண்டிப்பாக 85-90% பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. என்ன காரணம்னா, நான் அந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் என்னால் என் அறிவுக்கு என்ன எட்டியிருக்கோ அதை பூரா கட்டாயம் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய பேர் அது வந்து லைக் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது ஒரு இறைவனின் சித்தம், நம்ம கையில் ஒன்றும் இல்லை, குருமார்களோட ஆசீர்வாதம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பேரில் முன்னாடி ஊர் பேர் வரணும், அம்மா அப்பா இன்சியல் வரணும், அல்லது பேருக்கு பின்னாடி இன்சியல் வரணும், தமிழில் இன்சியல் இருக்கணும்னா விதிகள் இதுதான். இதை கேட்டு பாருங்கள், ஜாதக ரீதியாக உங்கள் கண்டென்ட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அக்யூரட்டாக இருக்கும். கண்டிப்பாக 85% பொருந்தி போகும். 100%னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே. 100% அப்படிங்கிறது நான் சொல்கிறதே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கண்டென்ட் ஒரு 85% பொருந்தி போனாலே அது நம்ம ஆய்வுக்கு கிடைச்ச வெற்றி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆய்வுகளை யாரும் செய்ததோ அல்லது சொன்னதோ இல்லை. ஜோதிடத்தில், ஜோதிட வரலாற்றிலேயே நம்ம தான் இன்சியலுக்கான, நம்ம வராகி ஜோதிடம் தான் இன்சியலுக்கான முறைகளின் கிரக நிலைகளை கோர்த்து நமக்கு இப்படி இருந்தா இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடை இப்போதான் முதல் முதல்ல பேசியிருக்கேன். ஏதாவது ஒரு புதுமையான கண்டென்ட் கொடுக்கணும், நல்ல கண்டென்ட்டாக இருக்கணுங்கிறதுல நான் தீவிரமாக இருக்கேன். இது இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.